ஹாய், பாமா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒரு ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சரும் அதோட பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டியும் கோரிலேட் பண்ணுறது தான் இந்த கியூஎஸ்ஏஆர். ஸோ அந்த மாதிரி கோரிலேட் பண்ணும்போது பெஸ்ட் ஃபிட் அண்ட் அவுட்லேயர்ஸ் எதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த காம்பவுண்டுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குது, இந்த எந்த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சரால் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு பிரித்து எடுக்கிறது தான் இந்த கியூஎஸ்ஏஆர். ஸோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ கெமிக்கல் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிப்ஷன் அதோட கரஸ்பாண்டிங் பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஹிஸ்ட்ரி ஆஃப் கியூஎஸ்ஏஆர் நிறைய சயின்டிஸ்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. க்ரம் ப்ரவுன் ஃப்ரேசர் அப்படின்றது தான் மொத மொதல் கியூஎஸ்ஏஆரை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன், மில்ஸ், பர்த்லாட், ஜங்கிள் ஃபிஷ், ஓவர்டன், மேயர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க. அதோட மெல்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்டு, இதுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் எப்படி சம்மந்தப்படுது, டாக்ஸிசிட்டி ஆஃப் சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எடுத்து படித்தார் ரிச்சர்ட் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமட் கான்ஸ்டன்ட், இந்த ஹேமட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருந்தால் எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கும்னு இப்போவும் அசஸ் பண்ணுறோம். ஃபெர்கூசான், பெல் ராபின் ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட டாக்ஸிட்டியை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஆல்பர்ட்ன்றவர் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சார். டாஃப்ட் அப்படின்ற ஒரு இப்போ டாஃப்ட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீரிக் அண்ட் ரிசோனன்ஸ் எஃபெக்ட்டும் அதுக்கும் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் ஹேன்ஸ் முயிர் ஹேமட் கான்ஸ்டன்ட் அதை பற்றி படித்தார். ஹேன்ஸ் விஜிட்டா லீனியர் ஹேன்ஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணது அவர் தான். அப்புறம் ஹேன்ஸ்ன்றவர் வந்து ஒரு செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸுக்கு ஈக்குவேஷன் ஒன்று டிரைவ் பண்ணி அது மூலிமா அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஃப்ரீ வில்சன் அப்படின்றவர் ஒரு அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலை டிசைன் பண்ணார். பிஜிட்டா அப்படி பேன் அப்படின்றவர் ஹேண்ட்ஸ் ஈக்குவேஷனை ஃப்ரீ வில்சன் ஈக்குவேஷனை சேர்த்து சிம்பிளிஃபைடு ஃப்ரீ வில்சன் ஈக்குவேஷனை டிசைன் பண்ணார். குபினி அப்படின்றவர் நான் லீனியர் கியூஎஸ்ஏஆர் மாடலை பற்றி சொன்னார். ஹேண்ட்ஸ் கோவோ, ஹெரிட்டேஜ் அண்ட் லோயிஸ் இவங்கெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ் இல்லது ஹோலோகிராம் கியூஎஸ்ஏஆரை பற்றி சொன்னாங்க. அதாவது ஃப்ராக்மெண்ட் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் ஆக்டிவிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஷோ ஒர்க்கர்ஸ் அப்புறம் லேபியூட் அவங்களாம் இன்வர்ஸ் அண்ட் பைனரி கியூஎஸ்ஏஆரை பற்றி சொன்னாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு 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 மாலிகல் இருக்குன்னா அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் என்னது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்டாஸ் அப்படின்றது. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் எப்படி ஹைட் என்னது, வெயிட் என்னது, என்ன கலர் கண், இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு மாலிகுலுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது வந்து டிஸ்கிரிப்டாஸ். ஸோ மாலிகுலர் டிஸ்கிரிப்டாஸ், இட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மாலிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் நம்பர்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டர்ஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் ஃபஸ்ட்டு, அது வந்து மாலிகுலர் வெயிட்டு இல்லை மோலார் ரிஃப்ராக்டிவிட்டி, லாக் பி இதை பற்றிலாம் சொல்கிறது. டூ டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டர்ஸ், இது வந்து மாலிகுலோட சைஸ் ஷேப் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லும். அதே மாதிரி இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், டூ கனெக்டிவிட்டி இண்டைசஸ், அந்த பாண்டு எந்த பாண்டு சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் த்ரீ டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டர்ஸ், இது வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றிலாம் சொல்லும். ஃபோர் டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டர்ஸ், அது வந்து இந்த ரிசப்டாரில் எந்தெந்த அமினோ ஆசிட்ஸோடு அது வந்து அட்டாச் ஆகிருக்குது, பாண்டிங் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபோர் டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டர்ஸ். ஃபைவ் டி டிஸ்கிரிப்டர்ஸ், இது வந்து ஒரு ஒரு காம்பவுண்டை வந்து ஃபிட் பண்ணி எடுத்து அதை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்து ஃபைவ் டி டிஸ்கிரிப்டர்ஸ். சிக்ஸ் டி, இது வந்து வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரா இல்லை சால்வெண்டா அப்படின்னு படிக்கிறது சிக்ஸ் டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டர்ஸ். இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு செவன் டி டிஸ்கிரிப்டர்ஸும் இருக்குது, ரிசப்டார், டார்கெட், அது என்ன இன்ட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒன், இது வந்து டூ ஒன் டைமென்ஷனல் டிஸ்கிரிப்டார், இது டூ டைமென்ஷனல், இது த்ரீ டைமென்ஷனல், இது ஃபோர் டைமென்ஷனல். அதுக்கப்புறம் ஃபைவ் டி, சிக்ஸ் டி அந்த ரிசப்டாரில் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டார்ஸ். நம்ம இதை பற்றி தான் நம்ம கியூஎஸ்ஏஆரில் அதிகமாக படிப்போம். ஸோ டிஸ்கிரிப்டார்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் கியூஎஸ்ஏஆர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஃபோபிக் டிஸ்கிரிப்டர்ஸ், லாக் பி, பை, அப்புறம் லாக் எஸ், இதெல்லாமே வந்து ஹைட்ரோஃபோபிக் டிஸ்கிரிப்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டர்ஸ், அதாவது ஹேமட் சப்ஸ்டியூஷன் கான்ஸ்டன்ட், டைபோல் மூமெண்ட்டு, அட்டாமிக் சார்ஜு, ஸ்வெயின் லுப்டான் ஃபீல்டு, ரிசோனன்ஸ் பற்றி படிக்கிறது, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டர்ஸ், அதாவது மோலார் வால்யூம், மோலார் ரிஃப்ராக்டிவிட்டி, அக்சசிபிள் சர்ஃபேஸ் ஏரியா, டாப்ட் ஸ்டீரிக் கான்ஸ்டன்ட், ஸ்டெரிமால் ஷேப் பேராமீட்டர், இதை பற்றியெல்லாம் சொல்கிறது வந்து ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டர்ஸ். அதுக்கப்புறம் டோப்பாலஜிக்கல் டிஸ்கிரிப்டர்ஸ்,
இது வந்து nth ஆர்டர் ஆஃப் மோலார் கனெக்டிவிட்டி, அதோட nth ஆர்டர் ஆஃப், அதாவது இந்த சீரீஸ்லேயே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஷேப் டிஸ்கிரிப்டாஸை பற்றி சொல்கிறது வந்து டோபாலஜிக்கல் டிஸ்கிரிப்டாஸ். இப்போ அடுத்தது ஹைட்ரோஃபோபிக் டிஸ்கிரிப்டாஸ். நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாக் பி. ஃபார் எக்ஸாம்பிள், லாக் பீன்றது ஒரு ஹைட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட்லேயும் ஹைட்ரோஃபிலிக் என்விரான்மெண்ட்லேயும் அதை பார்ட்டிஷன் பண்ணி அது அதை பொறுத்து அது அதிகமாக ஹைட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட்டில் டிசால்வ் ஆகுதா இல்லைனா ஹைட்ரோஃபிலிக் என்விரான்மெண்ட்டில் டிசால்வ் ஆகுதா அதை பற்றி சொல்கிறது தான் இந்த லாக் பி. இது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை டிட்டர்மின் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன். ஸோ லாக் பி இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தருக்கு வந்து 0.98, குளோரோஃபார்முக்கு வந்து 1.97, ஹாலோத்தேன். ஸோ தம்ப் ரூல் என்ன சொல்லுது, லாக் பி க்ளோஸ் டு 2 அப்படின்னா அது வந்து சிஎன்எஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஒரு காம்பவுண்டை நம்ம எடுத்துக்குவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஆர் அப்படின்ற சப்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ஆர் சப்ஸ்டியூஷன் ஓ மீத்தைலாக இருந்தால் விஷுவல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுவே சல்ஃபனைல் எஸ் டபுள் பாண்ட் OCH3 மாற்றினா அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் போயிடுது. ஸோ இது ஒரு ஹைட்ரோஃபோபிக் டிஸ்கிரிப்டார் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஃபோபிக் டிஸ்கிரிப்டார் வந்து ஹான்ஸ் கான்ஸ்டன்ட் பை அப்படின்ற சிம்பிளில் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட் டிவைடட் பை பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி அன்சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட். அது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறையா சப்ஸ்டியூஷன்ஸ், அதனுடைய அலிஃபேட்டிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன வேல்யூ, அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அதாவது இப்போ பென்சின் அன்சப்ஸ்டிடியூட்டட் சப்ஸ்டியூஷன் ஆக ஆக என்னென்ன அதோட வேல்யூஸ் மாறுது அப்படின்றாங்க. ஒரு சிலதுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஃபார்முலாவில் போட்டு இன்னொரு இதுக்கும் டிட்டர்மின் பண்ணிக்க முடியும். அப்படி தான் இந்த மெட்டாக்ளோரோ பென்சமைடுக்கு டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க 1.51. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட நிஜமாகவே கிடைக்கிற லாக் பிக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து சி லாக் பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டார் வந்து ஹேமட் கான்ஸ்டன்ட், இது சிக்மான்ற இதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட் டிவைடட் பை டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி அன்சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட். இங்கே எக்ஸாம்பிள் வந்து பென்சாயிக் ஆசிடுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. மெட்டா சப்ஸ்டியூஷனுக்கு என்னது, பேரா சப்ஸ்டியூஷனுக்கு என்னது அப்படின்னு. ஸோ இதில் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்க இருக்க அதோடைய வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது ஒரு அப்சர்வேஷன். இது வந்து இண்டக்டிவ் அண்ட் ரிசோனன்ஸ் எஃபெக்டை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி பேரா சப்ஸ்டியூஷனில் வந்து கிரேட்டர் ரிசோனன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் மெட்டா சப்ஸ்டியூஷனை விட. ஸோ அதே மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதால ஹேமட் கான்ஸ்டன்ட் அதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த மூணு ஃபீச்சர் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு அதர் எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டர்ஸ், அப்புறம் ஸ்வெயின் லுப்டான் ரிசோனன்ஸ் எஃபெக்ட், டைபோல் மூமெண்ட்டு, அப்புறம் சம் ஆஃப் அட்டாமிக் போலரைசபிலிட்டிஸ் அதாவது ஏபோல், இதெல்லாம் கூட எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டார்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இ ஹோமோ, எனர்ஜி ஆஃப் தி ஹையஸ்ட் ஆக்குப்பைடு மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ், அது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருந்தால் என்னன்னு சொல்கிறது தான் இ ஹோமோ. அதே மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி சொல்கிறது இ லூமோ, இதுக்குரிய வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டார்ஸ், டாப்ஸ் ஸ்டீரிக் ஃபேக்டர், இது இஎஸ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கிரிப்டாரு. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதோடைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அதாவது மீத்தைல் குரூப்பை விட ஸ்மாலர் சப்ஸ்டியூஷன்ஸை வர வர ஹைட்ரோலைசிஸ் நடக்குது இந்த எஸ்டருக்கு. அதே நேரத்தில் சப்ஸ்டியூஷன் வந்து மீத்தைல் குரூப்பை விட அதிகமாக போச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூக்கு போயிடுது. அதே மாதிரி பிரான்ச்சு காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து லீனியர் காம்பவுண்ட்ஸை விட இந்த இஎஸ் வேல்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் டாப்ஸ் ஸ்டீரிக் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டார்ஸில் வெர்லூப்ஸ் ஸ்டீரிக் பேராமீட்டர் ஆர் டிஸ்கிரிப்டர். ஸோ இதில் வந்து அதோட டோபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை வச்சு சொல்கிறது. இதில் வந்து பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த்து, அதோட பாசிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ், சப்ஸ்டியூஷன் ஆன பிறகு என்ன, அதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டார்ஸ். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டார்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மோலார் ரிஃப்ராக்டிவிட்டி. ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஹேமட் கான்ஸ்டன்ட் என்னது, அதே மாதிரி மோலார் ரெஃப்ராக்டிவிட்டி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேரகார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நிறையா ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டார்ஸ் இருக்குது. கொனோலி சால்வெண்ட் அக்சசிபிலிட்டி ஏரியா, கொனோலி மாலிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா, கொனோலி சால்வெண்ட் எக்ஸ்க்ளூடட் வால்யூம், ஒவாலிட்டி,
பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் இப்படி நிறைய ஸ்டீரிக் டிஸ்கிரிப்டாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டோபாலஜிக்கல் டிஸ்கிரிப்டாஸ். ஸோ இது வந்து கயர் அண்ட் ஹால்ஸ் கனெக்டிவிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வைனர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் கயர் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் கிராஃப்ஸ். ஸோ இதுதான் வந்து டோபாலஜிக்கல் டிஸ்கிரிப்டாஸ். ஸோ நம்ம எல்லா டிஸ்கிரிப்டாஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். கியூஎஸ்ஏஆரை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.